வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இந்த கொரோனாவோட சப் வேரியன்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கலான்னு பார்த்தா இப்போ வரைக்கும் வைக்க முடியல. இப்போ BA.2 அப்படின்னு ஒரு புதிய சப் வேரியன்ட் வெளியே வந்திருக்கேங்க. ஒமிக்ரான் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து வெளியே வந்திருக்க சப் வேரியன்ட் தான் இது. இதை பற்றி தான் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒமிக்ரான் BA.1 இந்த வேரியண்ட்டோட பரவல் தன்மையை பார்த்து நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இது ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா தேர்ட் வேவுக்கு இது காரணமாக அமைஞ்சிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தோம். இது ஆக்சுவலாக ஆரம்பத்தில் அப்படி தாங்க இருந்துச்சு. லட்சக்கணக்கில் தொற்றாளர்கள், இந்த ஒமிக்ரான் BA தொற்றாளர்கள் அங்கங்கே அடையாளம் காணப்பட்டாங்க. ஆனால் இது நாட்கள் போக 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 இதோட ஸ்ப்ரெட்டிங் ரேட் அப்படியே குறைய ஆரம்பிச்சது. ஓகேப்பா, தேர்ட் வேவ் அப்படின்ற அச்சம் நம்மளை ஆட்கொள்ளலை, நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்த இதே நேரம் ஒமிக்ரான் BA.2 அப்படின்ற ஒரு புதிய வேரியண்ட் வந்திருக்கு. அதாவது ஒமிக்ரானே ஒரு வேரியண்ட்டு, அதிலிருந்து ஒரு மாதிரிய புதிய வேரியண்ட்டாக இந்த BA.2 அப்படின்ற வேரியண்ட் வெளியே வந்திருக்கு. ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா சப் வேரியண்ட் ஆஃப் ஒமிக்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இது சப் வேரியண்ட், இந்த எஸ்வி நேரம் புதுசாக சொல்கிற இதெல்லாம் இந்த வைரஸ் சார்ந்து மட்டும்தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஒரு வைரஸ்லேருந்து வேரியண்ட் வரும், அந்த வேரியண்ட்லேருந்து வெளியே வருது பார்த்தீங்களா, அதையெல்லாம் சப் அப்படின்னு வகைப்படுத்துவாங்க. அதுதான் எஸ்வி, சப் வேரியண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வைரஸ்லேருந்து ஒரு வேரியண்ட் மட்டும் தான் வெளியே வரும், அதுலேருந்து ஒரே ஒரு சப் வேரியண்ட் மட்டும் வெளியே வருமானு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது, பல சப் வேரியண்ட் வெளியே வருங்க. இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இந்த டெல்டா வேரியண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து வெளிவந்த சப் வேரியண்ட்டோட எண்ணிக்கை மட்டுமே 200க்கும் மேலே. புரியுதா, 1-2 கிடையாது, 200க்கும் மேலே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமிக்ரானில் இதுவரைக்கும் எந்த அளவுக்கு சப் வேரியன்ட்ஸ் வெளியே வந்திருக்கோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாம் கண்டுபிடிச்சது ஆபத்து அதிகமாக விளைவிக்கக்கூடியது அப்படின்ற சப் வேரியண்ட்டை மட்டும் தான் நாம் எடுத்து உலக நாடுகளிட்ட சொல்லுவோம் WHO மூலமாக இது இது வெளியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தாதது அண்ட் கண்டுபிடிக்கப்படாதது இந்த சப் வேரியன்ட்ஸ் எல்லாமே நூற்று கணக்கில் இருக்கும். இந்த வகையில் பார்த்தோம்னாக்கா ஒமிக்ரானில் இப்போ வரைக்கும் 4 சப் வேரியண்ட்டை நம்ம முக்கியமானதாக பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன்று இந்த BA.1, இதை தொடர்ந்து BA.2 அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக BA.3 அண்ட் கடைசியாக அந்த லைனேஜில் பார்த்தீங்கன்னா BA.1.1.529. இந்த ஒமிக்ரானோட சப் வேரியண்ட் லைனேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த BA.2 இருக்குது பாருங்கள், இது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது தான், எல்லா சப் வேரியண்ட்டும் அப்படி தான். ஆனால் அதோட பரவல் வேகம் இருக்குல்ல, இது எப்பப்பெல்லாம் உக்கிரமாகுதோ, அதோட தாக்கம் எந்த அளவுலாம் உக்கிரமாகுதோ அப்போல்லாம் மட்டும்தான் இதையெல்லாம் இந்த கவனிக்கப்பட வேண்டிய இந்த வேரியண்ட்கான பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா அதில் கொண்டு வருவாங்க. அதில் ஒன்றா தான் இந்த BA.2 இப்போ நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் இந்த டென்மார்க் நாட்டை சேர்ந்த முக்கியமான சில விஞ்ஞானிகள் இந்த BA.2 ஸ்ப்ரெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபீச்சர் என்னவாக இருக்குது இதை கண்டுபிடிக்க ஒரு ஆய்வை முன்னெடுத்தாங்க. கிட்டத்தட்ட 8500 மேற்பட்ட குடும்பங்களில் இருந்து 18,000 மேற்பட்டவங்க இந்த ஆய்வுக்காக வாலண்டியர்ஸாக பயன்படுத்தப்பட்டாங்க. இதில் ரிசல்ட் என்ன வந்துச்சு, இந்த ஒமிக்ரான் BA.1 விட BA.2 வேரியண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப் வேரியண்ட்டு இதுதான் ஸ்ப்ரெட்டிங் ஃபீச்சரை ரொம்ப ரொம்ப பெருசாக கொண்டு இருக்கு. முன்னாடி BA.1 பரவின வேகத்தை விட அதிகமாக இந்த BA.2 பரவுது அப்படின்ற விஷயத்தை டென்மார்க் விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சம்மந்தமான ரிசல்ட் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்போ 3 வார்த்தைகள் அவங்க பிரதானமாக பயன்படுத்தியிருந்தாங்க, சப்ஸ்டான்ஷியலி மோர் டிரான்ஸ்மிசிபிள் அப்படின்ற வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகளோட வீரியம் என்னன்றது கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த BA.2 சார்ந்து என்ன ஆய்வு நடத்தப்பட்டுச்சு, விஞ்ஞானிகள் அது சார்ந்து என்ன ஒரு முக்கியமான ரிசல்ட்டை சொல்லியிருந்தாங்க, அதை ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்தபடியாக இதே டென்மார்க் விஞ்ஞானிகள் இந்தியாவை பற்றியும் முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க, அதையும் மக்கள் காதுகளில் போடுறேன். இந்த BA.1 இருக்குல்லங்க, இது மக்கள் கிட்ட ஏற்படுத்தின தாக்கத்தை விட BA.2 அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. BA.1 விட இதுக்கு ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக இருந்தாலும் கூட, இதுக்கு BA.2 ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த BA.1 ஏற்படுத்தின உடல் ரீதியான இம்பாக்ட்ஸை இந்த BA.2 அதிகப்படியாக ஏற்படுத்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ஒன்று மட்டும் தான் நம்மளுக்கு நல்ல செய்தியாக வந்து விழுந்திருக்கு. அடுத்ததான் இந்தியாவை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்தியாவோட பல மாநிலங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த BA.2 அப்படின்றது பரவி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. டெல்டா BA.1 இந்த தொற்றுலாம் இந்தியாவில் எத்தனை பேர் ஏற்பட்டுச்சோ அவங்களுக்கெல்லாம் அப்படியே BA.2 தொற்றாக இப்போ மாறிட்டு இருக்கு, இந்த வைரஸ் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, டெல்டா BA.1 இருக்க வேண்டிய இடத்துல இப்போ BA.2 இருக்குது, இதை வச்சு எல்லாருமே உஷாராக இருக்கிறது நல்லது நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அப்படின்ற விஷயத்தை விஞ்ஞானிகள் தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேலே அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் வேவ், மூன்றாவது அலை அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ அரங்கேற போகுது அப்படின்ற பயத்தில் இருக்கோல, இந்த தேர்ட் வேவ் ஏற்படுறதுக்கு இந்த BA.2 சப் வேரியன்ட் காரணமாக இருக்கலாம்னு டென்மார்க் ஆராய்ச்சியாளர்கள் இப்போ தெளிவாக சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஒவ்வொரு வேரியண்ட் புதுசாக முளைச்சி வெளியே வரும்போதும் இது தேர்ட் வேவாக இருக்கலாம் அது தேர்ட் வேவாக இருக்குன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் செகண்ட் வேவ் கொடுத்த ஒரு ஷாக் இருக்கலாம் நம்மளுக்கு, அந்தளவு ஷாக்கை கொடுக்கவல்ல அடுத்த வேரியண்ட் எதுவாக இருக்கும் இதை சார்ந்து தான் தேர்ட் வேவ் அப்படின்றது அமையும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் வேவில் நம்ம பார்த்த வேரியண்ட்டை விட அதிகப்படியான அபாயகரமான வேரியண்ட் ஒன்று வெளியே வந்தால் மட்டும்தான்
தேர்ட் வேவ் அப்படின்ற விஷயம் இந்தியாவில் சாத்தியம். அந்த தேர்ட் வேவை ஏற்படுத்த வல்ல ஒரு சப் வேரியண்ட்டாக இந்த BA.2 இருக்கலாம், ஒமிக்ரான் BA.2 இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த டென்மார்க் விஞ்ஞானிகள் இருக்காங்களா அவங்களோட ஒரு அசம்ஷனாக இருக்குது. டென்மார்க் விஞ்ஞானிகளோட அந்த ஆராய்ச்சிக்கு அடுத்தபடியாக WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 57 நாடுகளில் BA.2 ஸ்ப்ரெட்டிங் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு நாட்டில் ஒரு 100 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்படுது அப்படின்னா அதில் முக்காவாசி பேர் BA.2 வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்கள தான் இருக்காங்கன்ற விஷயத்தையும் WHO சொல்லியிருக்கு. இது எங்கே போய் கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. கொரோனா ஸ்ப்ரெட்டிங் அதிகமாகுது அப்படின்ற செய்தி வெளியே வந்தாலே அது கூடவே இன்னொரு செய்தியும் சேர்ந்து வெளியே வரும். அமெரிக்காவில் பாதிப்பு ரொம்ப உக்கரமாக இருக்குது, UKல அதை விட உக்கரமாக இருக்குது அப்படின்ற செய்தி தான். அப்பேற்பட்ட UKவை பற்றி இப்போ தெளிவாக பார்த்துலாமே. UKல இப்போதே நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இந்த BA.2 தொற்று ஏற்பட்டிருக்காங்க. வேரியண்ட் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற பட்டியல் ஒன்றுத்தை UK சுகாதாரத்துறை எப்போவுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பட்டியலுக்குள்ளே இந்த ஒமிக்ரான் BA.2வை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது இதுக்கு முன்னாடி அந்த வேரியண்ட்டை விட அதிகமாக பரவுதான், அந்த பரவல் தன்மை அதிகமாக இருக்கிறதாலேயே இதனால் பாதிப்பு மக்களுக்கு அதிகமாக ஏற்பட்டுருமோ அப்படின்ற அச்சத்தின் காரணமாக தான் இந்த வேரியண்ட் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற பட்டியலுக்குள்ளே இதை இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது BA.2ன்ற விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களாம். UKக்கு அடுத்தபடியாக இந்த ஜெர்மனியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஜெர்மனியில் BA.1 வேரியண்ட் இதுக்கு முன்னாடி எந்த அளவு ஸ்பீடாக பரவிட்டு இருந்துச்சோ அதை விட ஸ்பீடாக BA.2 பரவிட்டு இருக்கான். ஏற்கனவே நியோகோவ் அப்படின்ற இந்த கொரோனா வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு புதிய வைரஸ் வெளிப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி நம்ம எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளான தான் மாற்றிருந்துச்சு. இந்த விஷயத்தை உலகத்துக்கு முதல்ல சொன்னது உஹான் ஆராய்ச்சியாளர்கள். இது எங்கேருந்து ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க வவால்கள் கிட்ட இருந்து. ஆனால் இன்னும் ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் நடக்கல, ஆனால் நடக்கும்னு அந்த உஹான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இந்த ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நம்ம மனசுக்குள்ளே ஆட்பட்டிருக்க இதே நேரம் தான் இந்த புதிய BA.2 அப்படின்ற சப் வேரியண்ட்டை பற்றின செய்தியும் சேர்ந்து வந்திருக்கு. இதோட ஆரம்ப புள்ளி, அதாவது இந்த BA.2 எங்கே இந்த சப் வேரியண்ட் உருவாச்சு அப்படின்ற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் கிடைக்கல. ஆனால் இந்த BA.2வோட முதல் ஸ்ப்ரெட்டிங் எங்கே நடந்திருக்குன்ற கேள்வி கேட்கப்பட்டால் அதுக்கு பதில் இருக்குங்க. பிலிப்பைன்ஸில் கடந்த நவம்பர் மாதம் எந்த ஒரு வைரஸோட ஆர்ஜினை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கான தடுப்பு மருந்தை 100% செயல்படவுள்ள தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போ வரைக்கும் கொரோனா வைரஸோட ஆர்ஜின் எதுன்னு தெரியாமல் தான் உலக நாடுகளே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கு. சைனா என்னதா இங்கே இருக்க சீ ஃபுட் மார்க்கிலிருந்து பரவி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட இதில் கான்ஸ்பெரசி தியரியா இந்த உஹான் லேப் இருக்குல்ல அதுலேருந்து இந்த வைரஸ் லீக் ஆகிருக்கலாம் எஸ்கேப் ஆகிருக்கலாம் அதுன்ற தியரி கூட கூடவே சேர்ந்து வந்துடுது. இதனால் உண்மைத்தன்மை என்னன்னே புரியல. இந்த கொரோனா வைரஸோட ஆரிஜின் எதுன்னு மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதாவது எந்த விலங்குலேருந்து பரவிருக்கலாம், முதல்ல விலங்குலேருந்து பரவிருக்கலாமா இப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல, இதுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டா 100% செயல்பட உள்ள தடுப்பு மருந்தே கண்டுபிடிக்க முடிஞ்சிடும். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம சாபக்கேடு பதில் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட இந்த BA.2க்கும் அதே நிலைமை தாங்க. இதோட ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பித்த இடமா பிலிப்பைன்ஸ் பார்க்கப்படுது. ஆனால் இது உண்மையிலே எங்கே முதல் ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பிச்சுது, எங்கே உருவாச்சு, அதுக்கான பதில் இன்னும் கிடைக்கல. மியூட்டேட்டான வைரஸாக இதை பார்த்தாலும் கூட எந்த நாட்டில் முதல்ல மியூட்டேட் ஆகியிருக்கு, எந்தெந்த வேரியண்ட்லாம் சேர்ந்து இது மியூட்டேட் ஆகியிருக்கு இல்லைனா தனியாக ஆகியிருக்கா, இது போல பலதரப்பட கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேரியண்ட்டை எதிர்த்து செயல்பட உள்ள மருந்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதில் இன்னொரு டிஃபிகல்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவை மியூட்டேட் ஆகி புது புது வேரியண்ட் வெளியே வரப்பலாம் அதுக்கு தனித்தனியாக மருந்துலாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே தடுப்பு மருந்து மட்டும் தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுவும் கை கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா உண்மை உங்களுக்கே புரியும். 2 போட்டவங்க உடம்புல கூட கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் ஏற்படுது. சரி ஓகே விடுங்க, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் என்னவளவு போகிறோன்னு பார்க்கலாம். இந்த BA.2 சார்ந்து இப்போ ஒரு விஷயம் முக்கியமான விஷயமா சொல்லப்பட்டிருக்கீங்க விஞ்ஞானிகள் மத்தியில். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி நம்ம உடம்புல செலுத்தப்படுதில்ல, இதை எடுத்து செயல்பட வல்ல திறன் இந்த BA.2க்கு இருக்குது அப்படின்னு இப்போ வரைக்கும் சயின்டிஃபிக்கலாக நிரூபணம் பண்ணப்படலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நல்ல செய்தியே இருந்தாலும் இது தற்காலிகமான நல்ல செய்தி மட்டும்தான். ஸோ இந்த BA.2 சார்ந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இதோட பரவல் தன்மை ரொம்ப 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 உக்கரமாக இருக்குது. ஆனால் அது மனுஷ உடம்புல ஏற்படுத்துகிற தாக்கத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றின எந்த விதமான கிளான்ஸும் தெளிவாக வரையறுக்கப்படலை. அட் த சேம் டைம் விஞ்ஞானிகள் சொல்கிறது அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறோன்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க முதற்கட்ட தகவல்களை வச்சு. இது இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். இது எதுனா புதிய தலைவலி கொண்டு வந்துருச்சுன்னா நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக இந்த கொரோனா தலைவலியில் இதுவும் அமைஞ்சிரும். இதில் இன்னொரு பெரிய தலைவல் என்ன தருமாங்க, அமெரிக்கா தான். என்ன வேரியண்ட் வெளியே எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் சரி முதல்ல பாதிக்கப்படுறது என்னவோ அமெரிக்கா தான். சொல்லி வச்ச மாதிரி நடக்குதுங்க. கொரோனாவில் எந்த வேரியண்ட் வந்தாலும் அங்கே இருக்க மக்கள் தான் லட்சக்கணக்கில் தொற்றுக்கு இலக்காகிறாங்க, அதுக்கப்புறம் மடியவும் செய்கிறாங்க. இந்த BA.2 விவகாரத்துலையும் இது நடந்துருமோ அப்படின்ற அச்சம் உலக நாடுகளை இப்போ ஆட்கொண்டிருக்கு, அதுவும் குறிப்பாக அமெரிக்காவை. பக்கத்தில் கனடா வேறு இருக்குது, அங்கே ஏற்கனவே பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு, தடுப்பூசி போட்டுக்க மாட்டோம் சொல்லிட்டு லாரி டிரைவெலாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு பயங்கர பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த BA.2 வேறு தலை எடுத்துருக்கிறது பார்க்கலாம். ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்க கண்டங்கள்னு எல்லாத்தையும் போட்டு செய்ய போல இருக்குது. இந்த புதிய சப் வேரியண்ட்டுக்கும் நம்மக்கிட்ட புதிய மருந்து ஒன்று கிடையாதுங்க.
ஏற்கனவே புழக்கத்தில் பயன்படுத்திட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதே மருந்துகளை மட்டும் தான் இப்போ எல்லா மருத்துவங்களும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. பார்க்கலாம் இதோட நீட்சி பெருசாக இருக்க போதா, அப்படி இல்லைனா இந்த ஒரு சில வேரியண்ட்டில் வெளியே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் பரபரப்பை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒன்றுமேலாம் போய்டும் பார்த்தீங்களா, அது மாதிரி BA.2 இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.